டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல். ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் ஆலை மூலம் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு. உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடே முகவரி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக பேச்சு. தமிழ்நாட்டில் சமூக நீதியை உள்ளடக்கிய வளர்ச்சி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி. டாடா குழுமத்தின் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதால் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதாக தகவல். எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன். ஏன்னா இது என் மாநிலம் இல்லை, உங்கள் மாநிலம் இல்லை, நம்ம மாநிலம். ஏடிஎம் கொள்ளையர்கள் 6 பேர் மீதும் கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு. என்கவுண்டர் நடப்பது ஏன் என்பது குறித்து காவல்துறை விளக்கம். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை மேலும் 6% உயர்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சொத்து வரி உயர்வை திரும்ப பெற ராமதாஸ் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். கொடைக்கானலில் சுற்றுலா இடங்களுக்கு செல்ல மாற்று ஒருவழிச்சாலை இன்று முதல் அமல். சுற்றுலா இடங்களுக்கு பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல தடை. புரட்டாசி 2வது சனிக்கிழமை வழிபாடு. பெருமாள் கோயில்களில் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். ஒன்றிய அரசின் கடன் ஒரே ஆண்டில் 25% அதிகரிப்பு. ஒட்டுமொத்த கடன் 176 லட்சம் கோடியாக உயர்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.